ஆடம்பரம் தேவன் விரும்பாத ஒன்று. கர்த்தர் அதை அறிவிக்கிறார். அல்லது கர்த்தர் வேணான்னு சொல்கிற விஷயத்தை கீழ்ப்படிதல். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் வேணானா வேணாதான், அது 5 ரூபாயானாலும் வேணாதான், 50,000 ரூபானாலும் வேணாதான், இது வேணான்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா வேணாம். 5 ரூபா தானே, இது ஏன் கர்த்தர் வேணாங்கிறாரு? வாங்கி வச்சுப்போம். இல்லை, கர்த்தர் சொல்கிறது வேணாம், அவ்வளோதான். அது 5 ரூபா 50 ரூபாங்கிற பிரச்சனை கிடையாது, கீழ்ப்படிதலா இல்லையாங்கிறதான். பழம் சாப்பிட்ணுமா சாப்பிட்லையாங்கிறது அந்த இடத்துல எது பிரமாணம்? கீழ்ப்படிதல் பிரமாணம். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், 23 வசனத்தில் சொல்றாரு, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், ஆகவே நீர் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ரிஜெக்ட் பண்றாரு நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. இத்தோட நீ முடிஞ்ச அப்படின்ட்டாரு. இதுல கொடுமை என்ன தெரியுமா, அடுத்த 38 வருஷம் சவுல் ராஜாவாக இருக்கிறார். ஏன் சொன்னா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சவுல் ராஜாவாக இருந்த 2வது வருஷம், ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷம்னு அந்த 13:1 இருக்கு. 13:1-2 வாசிக்கும் போது, சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று, அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பாருங்க, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே சவுல் ராஜாவாக இருந்திருக்கிறார். தாவீது இன்னும் ராஜாவாகலை. கர்த்தர் புறக்கணித்து தள்ளின பிறகு இதுதான் பிரச்சனையே. கர்த்தர் நிறைய பேரை ஊழியத்தை தள்ளிட்டார், ஆனால் ராஜாவாகவே இருப்பாங்க. கர்த்தர் அதெல்லாம் தடுக்கவே மாட்டார். இப்போ யோசித்து கர்த்தர் தள்ளிட்டார், மறுநாள் காலையில் சவுலுக்கு வந்து சாப்பாட்டு பிரச்சனை வந்துச்சா? மறுநாள் காலையில் சவுலுக்கு குதிரை இல்லாமல் போச்சா? இனி ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு போர் சேவர்லாம் போயிட்டாங்களா? இல்லை, அடுத்த 30 வருஷம் ராஜா மாதிரியே தான் உட்காந்தார், ஆனால் ராஜா இல்லை. அபிஷேகம் போயிடுச்சு, கர்த்தர் அபிஷேகத்தை எடுத்துட்டார். இப்போ பிரச்சனை, நீ சிங்காசனத்தில் ராஜா உட்காந்துருக்கிறதா கர்த்தருடைய அபிஷேகமானு கேட்டால், கர்த்தருடைய அபிஷேகம் தான் முக்கியம். கர்த்தர் அபிஷேகம் இல்லாமல் நீ ராஜ்யபாரத்தில் உட்காரதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் புறக்கணித்து தள்ளின பிறகு நீ சீட்டில் உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய ஊழியம் அப்படி தான் நடக்குது, கர்த்தர் புறக்கணித்து தள்ளிட்டார். ஏன்? அவர்கள் அமலேக்கியருடைய ஆடு மாடுகளுக்கு பின்னால் போய்விட்டார்கள், உலகத்தினுடைய பொருளாசைக்கு பின்னாடி போயிட்டாங்க, உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்னாடி போயாச்சு. போன பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், திருப்பியும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள் எத்தனை லட்சமாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள், தப்பே கிடையாது, அது தேவையாக வாங்கிக்கலாம். கர்த்தர் அனுமதிக்காத காரியம் எத்தனை சின்னதாக இருந்தாலும் தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். இதில் நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையாங்கிறதான் கேள்வியே. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த பொருள் மேலே உள்ள ஆசை, சின்ன வயசுலேருந்து எனக்கு அது மேலே ஒரு ஆசை இருந்துச்சு, அதை எப்படியாவது வாங்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை நம்ம செய்வோம். இது என்னங்க சின்ன விஷயம் தானே, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு தேவ மனுஷன் இருந்தார், அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டால், அவர் சிடி போட்டு பாட்டு பாடணும்னு அவருக்கு ஆசை, சிடி போட்டு பாட்டு போட்டு வெளியிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசில் அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, கர்த்தர் அவரை போட வேணான்னு சொல்லிட்டார். அப்புறம் அவருக்கு காசு வந்துச்சு, நல்ல சிடி போடக்கூடிய வசதி வாய்ப்புக்கு அவர் வந்தார். வந்தபோது ஒரு முறை சிடி போடுறதுக்கான ஆயத்த பணிகள் செஞ்சார். செய்யும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சிடி போட வேணாம் தானே சொன்னேன், காசு இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது, உன்னை சீடி போட வேணான்றது தான் நான் சொன்னது. அந்த தேவ மனுஷன் அவர் நினச்சா ஒரு 10 சீடி போடலாம், ஆனால் இன்னைய வரைக்கும் அவர் சீடி போடவே இல்லை. ஏ அவர் சொல்வார், கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அவ்வளோதான் வேணாம் விட்டுருங்க, கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டாரு. எங்கிட்ட காசு இருக்குன்றதுனாலையோ, செய்ய முடியுங்கிறதுனாலையோ, அல்லது என்னால் வாங்கக்கூடிய விலையில் அது அஃபோர்டாக இருக்குன்றதுனாலையோ, அது ரொம்ப சீப்புங்க, அதெல்லாம் வாங்க முடியும், நான் நினச்சேன் அந்த மாதிரி 10 வாங்குவேன்றதுனாலே பிரச்சனை அங்கே இல்லை, கர்த்தருக்கு சித்தமாக இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் கர்த்தர் பார்க்குறாரு. ஆடு மாடு நினச்சிருந்தா அதை விட லட்சக்கணக்கில் ஆடு மாடை கொழுமையானவைகளை சவுல் வாங்கி கர்த்தருக்கு பலியிட முடியும், அதை அமலேக்கே இருந்தால் வெட்டினியா இல்லையா, அதுதான் கேள்வி, கீழ்ப்படிதலா இல்லையா. இன்றைக்கி நிறைய பேர் இங்கே தான் மிஸ்டேக். அதனால் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, பரிசுத்தாவியானவர் மனஸ்தாபப்பட்டார். சவுலை ராஜா வாக்குனதுக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், நான் அவனுக்கு இவ்வளோ மேன்மையை கொடுத்துருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி உலகத்தில் உள்ள பொருளாசை, உலகத்தில் உள்ளதான லக்ஸூரியஸ் காரியங்கள், பெரிய காரியங்களை ஆசைப்பட்டுக்கிட்டு என் வார்த்தையை அவன் புறக்கணித்து தள்ளிவிட்டான். என் வார்த்தையை புறக்கணித்தவனை நான் தள்ளிவிடுகிறேன். நீ ராஜாவாக இருப்ப, நீ ராஜாவாக இருப்ப, ஆனால் உனக்கு ஆல்டர்னேட்டை உருவாக்கி மேலே வந்து உட்கார்ற வரைக்கும் நீ ராஜாவாக தான் இருப்ப. தாவீது வந்து ராஜாவாக உட்கார்ற வரைக்கும் உனக்கு கர்த்தர் ராஜாவாக தான் உட்கார வச்சிருப்பாரு. ஆனால் நீ கர்த்தருடைய பார்வையில் ராஜா அல்ல, உன் ஊழியம் கர்த்தருடைய பார்வையில் விருப்பமானதல்ல, கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார் என்று சொல்ல முடியாது. நீ கர்த்தரால் புறக்கணித்து தள்ளப்பட்டவனாய் மாறிவிடுவாய். இன்னைக்கு ஆண்டவரே கேள், ஆண்டவரே நான் நீர் விரும்புகிறதை மட்டும் செய்யணும் ஆண்டவரே,